ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொடுகு சம்பந்தமாக முடி கொட்டுது அப்படின்றவங்களுக்கு, முடி நீளமா வளரலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு, ஸோ தலை ஸ்கால்ப்ல வந்து அரிப்பு ஏற்பட்டு முடி கொட்டுது அப்படின்றவங்களுக்கு, முடி நின்று முடி அடர்த்தியா வளரணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். குறிப்பா பெண்களுக்கு ரொம்பவே உபயோகமான ஒரு வீடியோவா இது இருக்கும். ஏன் இது ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்க மற்ற வீடியோஸை பார்த்துட்டு ஒரு வியூவர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும் போது, அவங்க வந்து ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஸோ பல வருஷங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அது நல்ல ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட, அவங்களோட நேம் வந்து அபிராமி, அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன், இதை வந்து ஃபுல்லா டீட்டெயிலா கொடுத்தீங்கன்னா நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன், நிறைய நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எப்படி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றத எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இதுக்காக அபிராமி அப்படின்ற தோழிக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று சொல்லிடலாம். ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். இதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 பொருட்கள் வந்து தேவை. ஸோ இந்த பொருட்களை கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். ஸோ கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும், தேவைப்படுற கடைகள்லையோ இல்லை வீடுகள்லையோ நீங்கள் இந்த மூலிகையை வளர்த்துருந்தீங்கனாலும் ஸோ ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஒரு தடவை நீங்கள் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அடுத்தடுத்த முறை வந்து இதை செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். ஸோ நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. 200 ml விளக்கெண்ணெய். ஸோ இது ரெண்டும் வந்து எண்ணெய் வகைகளில் நீங்கள் வாங்கிக்கிற வேண்டியது, நல்லா சுத்தமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து நான் இப்போ சொல்ல போகிறது வந்து மூலிகை ஐட்டம்ஸ். கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, ஆவாரம்பூ, மருதாணி, செம்பருத்தி, இந்த 5 வந்து மூலிகை வகைகள். இதனுடைய இலைகள் வந்து நமக்கு தேவை. ஸோ இது வந்து நீங்கள் வளர்த்துருந்தாலும் சரி, கரிசலாங்கண்ணி, மருதாணி, செம்பருத்தி இதெல்லாம் வீட்டை சுற்றி இருந்தாலும் சரி, ஸோ அப்படி இல்லைன்னா இதெல்லாம் பொடிகளாக வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பட் இயற்கையாக நம்ம பிடிங்கி யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். பொடிகளாக வாங்கி யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த 5 இலை வகைகள். அடுத்து காயில் பார்த்தோம்னா நெல்லிக்காய், பீக்கங்காய். ஸோ இந்த 2 மொத்தம் எவ்வளோ ஆச்சு? ஃபர்ஸ்ட் 2 எண்ணெய், அடுத்து 5 மூலிகைகள், அடுத்து 2 9 பொருட்கள் ஆச்சு. அடுத்ததா பார்த்தோம்னா கற்றாழை. கற்றாழை வந்து சின்ன சின்ன பீசஸா ஒரு 5-6 இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேம்பார் பட்டை அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கும். ஸோ அது வந்து சிறிதளவு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம்னா 11 ஐட்டம். இந்த 11 ஐட்டம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் 200 ml வந்து விளக்கெண்ணையும் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து இரும்பு கடாயில், ஒரு இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மற்ற பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரிசமமான அளவில் எடுத்து, ஸோ அதையும் வந்து இந்த எண்ணெயில் போட்டு மிதமான தீயில, அதாவது சிறு தீயில வச்சு நீங்கள் இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வச்சுட்டு இதை இறக்கி 1 நைட்டு ஃபுல்லாக வந்து ஆற வச்சுருங்க. அடுத்த நாள் இதை ஃபில்டர் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டு நீங்கள் டெய்லி தலைக்கு வந்து இதை தேய்ச்சிட்டு வரலாம். அப்படி தேய்ச்சிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த பொடுகுனால ஏற்படக்கூடிய அரிப்பு, இந்த முடி கொட்டுதல் பிரச்சனை, இந்த தூசியினால் ஏற்படக்கூடிய அரிப்பு முடி கொட்டுதல் இது எல்லாமே நின்று முடி வந்து நீளமாக வளரும், முடி கருமையாக கருகருன்னு அடர்த்தியாக வளர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பல வருஷமாக அவங்க ட்ரை பண்ணிட்டு சொன்ன விஷயம்தான். ஸோ அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸாக எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். இதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எதுவும் குறிப்புகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி வந்து nextday360@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய தகவல்களை அனுப்புனீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக அதை வந்து வீடியோவா போஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க நீங்க ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ எனிவே, மறுபடியும் அந்த அபிராமி அப்படின்ற வியூவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். உடலை பிரச்சனை சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே நெக்ஸ்ட் டே 360 இன் முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.